ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து 600 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டி ரன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்ல போகிறோம். லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே நான் இந்த வண்டி எடுத்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ 500 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் வண்டி எடுக்கிறேன். இப்போ இந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு தான் இதை சொல்கிறேன். 100% எனக்கு வந்து வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நான் ஒரு ஃபேமிலிக்காக வாங்கின வண்டி. அதனால் இந்த சீட்டு வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. லெங்க்த்தும் இருக்குது, மூணு பேருக்கு. இப்போ ஆக்சுவலி நான், என்னோடய பையன், ஒய்ஃப், மூணு பேருக்கு அதில் உட்காந்து போக முடியுது. ஸோ இதில் வந்து அடுத்த நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் டிஸ்டன்ட் டு எம்டின்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் இதில் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் 135 ரேஞ்சு தான் ஐஆர்ஐ சொல்கிறாங்க. பட் அவங்க வண்டி எடுக்கும்போதே சொல்கிறாங்க 120 இதோட ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும்னு. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 120 கண்டிப்பாக கிடைக்கிது. ஏன்னா நான் கூகுள் மேப்ஸ் வச்சு செக் பண்ணும்போதும் ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் இதில் வந்து டிஸ்சார்ஜ் ஆல்மோஸ்ட் 99% கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நமக்கு 2 ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு போடோ மீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் நான் ட்ரிப் மீட்டர் 00 பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக் ஓடின கிலோமீட்டர்ஸ் தான் இதில் காமிக்குது. ஸோ அதுவும் நான் மைனஸ் பண்ணிக்கிறதும் 00 மாற்றிடுறேன். ஸோ இது ஓடோமீட்டர் நீங்கள் பார்த்தா 809 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் ரன் ஆகிடுச்சு. அது வந்து ஆக்சுவலி 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வண்டி கொடுக்கும்போதே ரன் ஆகுது. ஏன்னா அதில் டெஸ்டிங் போயிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஓ இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்த ஒரு ஃபீச்சர்னா பார்த்த விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம ஆன் பண்ணாலும் டைரெக்டாக வண்டி எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து நமக்கு கிளட் லெஃப்ட்டு பிரேக்கு பிடிச்சி ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அந்த பட்டன் போட்டால் ட்ரைவ் மோடுக்குன்னு வந்துடும். அப்போ நமக்கு அந்த சேஃப்டி ஃபீச்சர் நல்லாயிருக்கு. என்னோடய பையன் வந்து சின்ன பையன், ஸோ ரேஸ் பண்ணாலும் வண்டி போகாமல் இருக்குது. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதே மாதிரி அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஸ்பீடு வந்து நார்மலாக நல்லா இருக்குது. 2 மோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ன் இருக்கிற சுவிச்சஸ் எல்லாமே ஓகே. குவாலிட்டி பேஸில் அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியில் சொல்ல முடியாது, பட் லோ குவாலிட்டினு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. 2 மோடு தான் இருக்குது, ஒரு எக்கனாமி மோட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ். எக்கனாமி மோடில் நமக்கு நார்மலாக ஒரு 45 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 62 வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஸ்பீடு. ஏன்னா என்னோடய முன்னாடி வண்டி உங்களுக்கு தெரியும், ஃபேசர். ஸோ அது வந்து நான் பேச்சுலராக ஆகும்போது வாங்கினது. இப்போ ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் சரி ஃபேமிலி வண்டி எடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த வண்டி எடுத்தேன். ஸோ இதில் வந்து 100% இப்போ இந்த 1 வீக் ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் ஓடினதில் எனக்கு, நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம்னா, கொஞ்சம் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஷாக் அப்சர் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நான் கிளியராக சொன்னேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த இதில் வந்து சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பூட் ஸ்பேஸும் எனக்கு தேவைக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு அட்வான்டேஜ் வந்து, இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி என்னோடய ஃப்ளாட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எங்கேயாவது நமக்கு தேவைப்படுதுன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து ப்ளக் பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 hours எடுக்குது. ஸோ நான் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது 118 ஆல்ரெடி காமிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது சார்ஜஸ். ஸோ இனி இதில் டீட்டெயிலாக ஒவ்வொரு பார்ட்டோட ரிவ்யூ வந்து நான் பண்ணுறேன் லேட்டராக. ஸோ நீங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.